Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, khaini, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா தம்மி உயிரை பறிக்கும் தூங்கிட்டே இருக்கீங்க எழுந்திருங்க அலார அடிச்சிட்டே இருக்கு காதுல கேட்கவே இல்லையா என்னங்க கட்டி பிடிச்சிட்டு தூங்குனது போதும் எழுந்திருங்க என்ன லதா சுப்லட்சுமி பாடி முடிக்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஏன் 5 நிமிஷம் போதுமா இன்னும் அரை மணி நேரம் கூட தூங்குங்க சும்மா இருக்க முடியாம காசு கொடுத்து ரூம் ஃபுல்லா எக்ஸசைஸ் மிஷினை வாங்கி வச்சு ஏய் லதா எங்க போற நீ இங்க வா உன்னை இப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் படுத்துறக்க சும்மா இருங்க விடுங்க இது கொஞ்சிறதுக்கான நேரமா எனக்கு 1008 வேலை இருக்கு விடுங்க என்ன வேலை அப்புறம் பாத்துக்கலாம் விடு குட் மார்னிங் மம்மி ஆர் லேட் ஆஹா காலையில ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா போதும் போதும் கம் ஆன் கெட் அப் கெட் அப் போத் ஆஃப் யூ நான் அப்பவே சொல்லல குட் மார்னிங் லச்சு குட் மார்னிங் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிவிட பில்லி சூன்யம் பெரும்பகல வல்ல பூதம் வலாஷ்டிய பேய்கள் அல்லற்படுத்து மடங்கா முனியும் காக்க காக்க கனகவேல் காக்க முருகா சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்ல பாம் திரட் இருக்கு அட்லீஸ்ட் என்ன மட்டுமாவது காப்பாத்து முருகா நீங்க இன்ஸ்பெக்டர் கதவை சாத்திண்டு அழப்படாதோ ஏண்டி கவலையா இருக்கும்போது ஆறுதல் சொல்லாம அட்வைஸ் பண்றியா நீ ஆமாமா உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நீங்க ரிட்டையர் ஆற வரைக்கும் நான் சொல்லிண்டே தான் இருக்கணும் என்னக்கா காலையிலே ப்ராப்ளம் நான் தனியா போய் பண்றது நீ ஊர்ல இருந்து தடவை போட்டு போறது இல்லம்மா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வரார் அவருக்கு இவர தான் செக்யூரிட்டியா போணும் பாம் அடிச்சிருமோன்னு பயப்படுறாரு பயம் இல்ல ஒண்ணு இல்ல சீஃப் மினிஸ்டர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் வேண்டி மனசை வாங்குறேன் நீங்க என்னப்பா ஆள் வரது கூட தெரியாம நீங்க பாட்டு கதவு முடிங்க சரியான லூசு பண்ணீங்க ஐயோ லூசா ஐயோ என்ன அசட மாதிரி நீ என்ன லூசாப்பா தலக்கிங்க என்ன ஆடுகள் லூசுன்றாங்க அவன் சொல்ற மாதிரி இவரும் நடத்திக்கிறாரே ஆண்டவா நீங்க என்ன லூசு Yeah, of course. It's a very good ride. Excuse me, sir. Can you sign this letter? Just a minute, please. 500 shares நல்ல விலைக்கு வருது. வாங்கிடலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? Okay, okay, okay. அதே மாதிரி பண்ணிடுறோம். He is busy right now.
இங்க எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கு. மாரியம்மா கோயில் பக்கம்னு சொன்னீங்க, தெரு பேர் சொன்னதானே கண்டுபிடிக்க முடியும். பாருங்க என்ன இது, ஒன்றும் புரியலையே. தமிழ் தான், தமிழ்ல தான் எழுதியிருக்கு. எனக்கு படிக்கலாம் தெரியாது, இந்த அட்ரஸ்க்கு தான் போனேன். எனக்கு தெரியாது சார். ஆனா இது தமிழ் தானா? அதான் சொன்னேன், எனக்கு எழுத படிக்க தெரியாது. அப்படி போடு, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா? ஆட்டோ ஓட்டுறதுக்கு படிப்போம்னு அவசியம் இல்லை. ஐயோ இப்ப என்ன பண்றது, எங்க அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாரியம்மன் கோயில் வந்தாச்சு, யாருன்னா கேட்டு பார்க்கலாம். வணக்கம். எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் தானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் என்னன்னு? ஒண்ணும் இல்ல, உனக்கு படிக்க தெரியுமா? இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லு. கை காட்டினா காட்டினா. என்ன இது? நல்ல சாஃப்டான கை. என்ன வேலை செய்றீங்க சார்? இல்ல அது அழிஞ்சு போச்சு. மீதி எல்லாம் நாங்க அங்க போய் கேட்டுக்கிறோம். அங்கே வீடா லாட்ஜா? இங்க பக்கத்துல லாட்ஜ் இருக்கு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? வரட்டுமா? போமா, போ. நான் தள்ளி விட்டாச்சா? சீக்கிரம் சீக்கிரம். நாடெங்கும் குண்டுவெடிப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. சந்தேகத்திற்கிடமான நிலையில் காண்போரை கைது செய்ய கோயம்புத்தூர் நகர போலீஸ் கமிஷனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்பின் தெரியாதவரிடமிருந்து பொருட்கள் வாங்கவோ அவர்களுக்கு தங்க வசதி தரவோ கூடாதென்று அவர் செய்தி கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே யாரோ மர்ம மனிதன் ஆட்டோவில் விட்டு சென்ற பையில் இருந்துதான் முதல் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான மூன்று குண்டுவெடிப்புகளில் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமுற்றவர்கள் 100 பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களில் 52 பேர் மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளனர். கோயம்புத்தூர் ஒப்பனைக்கார வீதி அருகேதான் முதலாவது குண்டு வெடித்தது. நீங்க நல்லா இருக்கீங்களா? உள்ள நிறைய கொசு வந்துரும். என்னத்தான் போட்டு உடைச்ச?
ஏண்டா எப்ப பார்த்தாலும் எதையா பண்ணிட்டே இருக்கேன். நீங்க என் பிராணனை வாங்குற. நீங்க லதா தானே? அந்த அக்கா உங்களை கூப்பிட்டத வச்சு சொன்னேன். உலகநாதன் வீட்ல இல்லையா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்க உலகநாதனோட மனைவி தானே? நான் யாருன்னு சொன்னாலும் உடனே உங்களுக்கு புரியும் எனக்கு தோணல. உலகநாதனோட ஊர்க்காரனா? எப்படி பார்த்தாலும் எனக்கும் அவனுக்கும் 20-30 வருஷம் பழக்கம் இருக்கும். ஐயோ, இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அவர் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பாடு எல்லாம் ரெடியா தானே இருக்கு. அவனை பாக்குறதுக்காக தான் நாயா போய் அலைஞ்சு இவ்வளவு தூரம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் நானும் அவனும் ஒன்னா படிச்சோம். ஆஹா, இதுதான் நீங்க புதுசா வாங்கின வீடா? நல்லா லட்சுமி கடாட்சமா பார்க்க அழகா இருக்கு. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். உலகநாதனுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா? அடடா, ஏண்டா செல்ல அழற? இவ்வளவு அழகா இருக்கிற குழந்தைங்க அழவே கூடாது. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? இங்க வாயன், என்ன பார்க்க பயமா இருக்கா? வா செல்லோ, மாமா உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். வா வாமா வா. என் பொண்ணு இவளோட சின்னவதான். நான் உங்ககிட்ட குடிக்க தண்ணி கேட்டல, மறந்துட்டீங்களா? மாமாவை பார்த்து பயப்படக்கூடாது, சரியா? நீ எந்த கிளாஸ்ல அம்மா படிக்கிற? உன்னோட ஸ்கூல் பேர் என்னன்னு நான் சொல்லட்டுமா? லக்ஷ்மி. லக்ஷ்மி குட்டி உலகநாதன் மெட்ரிகுலேஷன். இது நமக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் ஒரு மேஜிக் தான். சரி, நீ கொஞ்சம் கண்ணை மூடு. கண்ணை மூடியா? ஐயோ, ஓம் க்ரீம் ஹூம். லட்சு, இங்க வாமா. கொஞ்சம் எங்க அம்மா இதை பார்த்தா ஒண்ணும் கிடைக்காது. எல்லா சாக்லேட் சாப்பிடுவாங்க. சாக்லேட் பைத்தியம். அது எனக்கு காபி டீ பிஸ்கட்லாம் வேண்டாம். கொஞ்சம் பச்சை தண்ணி கொண்டு வாங்க போதும். ஹலோ, ஐஸ் வாட்டரா இருந்தா நல்லா. எனங்க எனங்க தென்பாண்டி தேன் குயிலே மயிலே உன் போல யாரொயிலே. தென்பாண்டி தேன் குயிலே மயிலே உன் போல யாரொயிலே. கார்கால மேகமே வாவா ஒரு பொன்னான பூமழை தாத்தா. அம்மாவை போலவே நீயும் நான் அன்பாக இருப்பேன் நாளும். லட்சு, நீ போய் ஹோம்வொர்க் எழுதுப்போ. எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டேமா, இன்னும் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது என்னடா இது? எங்க ராமச்சந்திரன் சார் சொல்லி கொடுத்த பாட்டு. ஒருவேளை நீங்க கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம். இவ அப்பா ரொம்ப அழகா பாடுவான். ஸ்கூல்ல நடக்கிற பாட்டு போட்டில எல்லாம் அவனை யாருமே ஜெயிச்சது இல்ல. அங்கிள், மறுபடியும் ஒரு தடவை பாடுங்களே. டாடி வரும்போது இந்த பாட்டை பாடி பை ஹார்ட் பண்ணி மிரட்ட போறேன். பின்னிட்ட போ. பின் பாண்டி தேன் குயிலே மயிலே உன் போல யாரொயிலே. தென் பாண்டி தேன் குயிலே மயிலே உன் போல யாரொயிலே. உன்னாலே மெட்டான என்னாலே ஹிட்டான என்னாலும் நமக்கொரு பாட்டு. ஓ, மறக்காத ஞாபகம் மறந்திட்ட போதிலும் மனம் கொண்டு அணைத்தாய் சேர்த்து. மனம் கொண்டு அணைத்தாய் சேர்த்து. வானம் போல பறந்து விரிந்த கருணை கடலுமானாய் நீ செய்த துரோகம் அனைத்து மறந்தாய். தெய்வத்துக்கு மேல்தானி உன்னாகவே சார். வணக்கம். ஒக்கருங்க ஒக்கருங்க ஒக்கருங்க. பஜனை முடிஞ்சு பிரதான் சாப்பிட்ட அப்புறம் என் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு. சாரி, அலப்பா ஜாய் குறைஞ்ச சுமாரி. கனகம்மா தென்பாண்டி தேன் குயிலே மயிலே உன் போல யாரொயிலே.
உன்னாலே மெட்டான என்னாலே ஹிட்டான என்னாலும் நமக்கு ஒரு பாட்டு மறக்காத ஞாபகம் மறந்திட்ட போதிலும் மனம் கொண்டு அணைத்தாய் சேர்த்து மனம் கொண்டு அணைத்தாய் சேர்த்து இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் அப்பா சாரி ஐ கான்ட் ரிமெம்பர் யூ நீங்க யாருன்னு எனக்கு இந்த பாட்டாவது ஞாபகம் இருக்கா பின்ன மறக்கக்கூடிய பாட்டாது அப்படின்னா நீங்க என்னையும் மறந்திருக்க முடியாது சரி சொல்லுங்க எங்கேயாவது இந்த முகத்தை பார்த்த மாதிரி இருக்கா சாரி ஏழாம் கிளாஸ் பாட்டு வாத்தியார் ராமச்சந்திரன் சார் உங்களுக்கு தெரியுமா அப்புறம் அவர் தான் அந்த பாட்டையா சொல்லி கொடுத்தது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு சதீஷ் தானே நீங்க சாரோட பையன் வாங்க உட்காருங்க வாத்தியாரோட பையன் சதீஷ் தான் ஆனா அவன் இப்போ லடாக்ல பட்டாளத்துல இருக்கான் ஒன் செகண்ட் ஒரு அர்ஜென்ட் கால் என்ன வீரா வண்டி ரெடியா இருக்கு வேண்டாம் வீரா வண்டி வேண்டாம் நான் டாக்ஸி பிடிச்சு வந்துடுறேன் இப்ப பாரு ஓகே இப்ப கிளம்பிடுறா லதா என்ன இன்னும் நின்றுட்டு சீக்கிரம் பேக் பண்ணு ட்ரெயின் போயிட போகுது மறந்து போய் நின்னுட்டு இருக்கு சாரி 9:15 ட்ரெயின் ஒரு பிசினஸ் விஷயமா சென்னைக்கு போகணும் அதான் ஓ மறந்தே போயிட்டேன் நீங்க டீ சாப்பிட்டீங்க இல்ல லட்சுக்குட்டி அம்மா கிட்ட சொல்லி டீ எடுத்துட்டு வர சொல்லு நீங்க சதீஷ் இல்லனா வேற சத்தியமா சொல்றேன் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டுகள்ல அஞ்சாறு பேரை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுல ஒன்னு ரெண்டு பேருக்கிட்டே எப்பவாவது பேசுறதுண்டு அவ்வளவுதான் ஆனா என்னால இப்பவும் ஏழாவதுல படிச்ச 46 பேரோட பேரையும் கண்ணை மூடிக்கிட்டு முன் பெஞ்சில இருந்து பின் பெஞ்ச் வரைக்கும் சொல்ல முடியும் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்துல அதுவும் ஒண்ணு அதை மறக்கவும் கூடாது நேரம் இல்லாத நேரத்துல நான் அதையும் இதையும் சொல்லி குழப்ப விரும்பல ஏழாம் கிளாஸ்ல உன்னோட பின்னாடிக்கு பின்னாடி பெஞ்சில தான் நான் இருந்தேன் நான் உயரம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல அதான் பின்னாடி போயிட்டேன் இப்போவாது ஞாபகம் வருதா ஹை ஸ்கூல் எந்த டைம்ல படிச்சீங்க அது கொஞ்சம் தூரம் காட்டு மன்னார்குடி பக்கம் அதான் எங்கேயாவது அப்பப்ப மீட் பண்ணியிருந்தா ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வந்திருக்கும் ஜோஸ் ஜோசப் ஆபிரகாம் ஜோசன் எல்லாரும் கூப்பிடுவாங்க ஜோசன் தெரியலையா கொஞ்சம் சிவப்பா கண்ணெல்லாம் உப்புன மாதிரி ஜோஸ் இப்ப புரியுதா ஜோஸ் டோன்ட் மைண்ட் மீ சும்மாவே நான் ஒரு டியூப் லைட் ஒன் செகண்ட் ஹலோ சார் என்ன வீரா நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர ஓ தேங்க்ஸ் அப்ப என் பொண்டாட்டிக்கு சமைக்கிற வேலை மிச்சம் கண்டிப்பா சார் ஓகே நம்ம ஸ்டேஷன்ல பார்க்கலாம் லதா சாப்பாடு எதுவும் எடுக்க வேண்டாம் ஓகே ஓகே என்ன இருந்தாலும் நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க சரி இந்த அட்ரஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது நாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு அதான் உங்களை யாருக்கும் தெரியல ஊர்ல இருந்து வந்த உடனே உங்க அட்ரஸ் வச்சு நீங்க முன்னாடி தங்கி இருந்த இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க போனேன் அங்க இருந்த வாட்ச்மேன் தான் இந்த அட்ரஸ் எழுதி தந்தாரு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜோஷ் நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் இல்லனா ட்ரெயின் மிஸ் பண்ணி ஆமா சீக்கிரம் கிளம்புங்க ஓஹோ இன்னும் முடியலையா சரி விடு எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிக்கிறேன் நீ போய் அவருக்கு டீ போட்டு கூட யாருன்னு தெரிஞ்சதா ஏழாம் கிளாஸ்ல ஒண்ணா படிச்சோன்னு சொல்றாரு ஆனா எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல நேத்து பார்த்தவங்கள இன்னைக்கு தெரியலன்னு சொல்ற உங்ககிட்ட போய் ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க நான் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரேடியோல வேலைய பாருங்க இல்லனா உங்க பழைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே இருங்க ட்ரெயின் போகட்டும் லா 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 கண்ணான கண்மணியா நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா காட்லி மேட்லி ஜம்ப் பண்ணி ஓடுமே இதோ இந்த மாதிரி எப்படி தெரியும் மாமா எப்பவுமே டாடி பிஸியா தான் இருப்பாரு போன்லயே பேசிட்டு இருப்பாரு மாமா நீங்க டிராயிங் மாஸ்டரா இல்ல இல்ல எங்க அப்பா எம்பிஏ படிச்சிருக்காரு மாமா நீங்க நான் அந்த அளவுக்குலாம் படிக்கலமா லட்ச தேவை இல்லாதல பேச கூடாது இப்படி யாராவது மாட்டனா விட மாட்டா உண்மைதா இந்த வயசு குழந்தைங்க எல்லாம் அப்படிதான் ஏன் என் மகளும் இப்படித்தான் எப்பவுமே அவ கூட பேசிக்கிட்டோம் விளையாடிக்கிட்டும் இருக்கணும் டீ சாப்பிடுங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தான் ஒரு பொண்டாட்டியும் ஒரு பொண்ணும் இங்க இன்னொரு ஆள் கூட இருக்கான் பயந்துராதீங்க எங்கேயும் மனைவி ஒண்ணுதான் சும்மா இருங்க பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் ஊட்டியில 7th படிக்கிறான் அப்போ கிளம்பியாச்சா நீங்க இங்க வந்த நேரத்துல ஃப்ரீயா கூட பேச முடியல இங்க எங்க தங்கி இருக்கீங்க நம்பர் கொடுங்க நான் வந்து கூப்பிடுறேன்
இல்ல, நான் ஊர்ல தான் இருக்கேன். கொல்லிமலைன்னு சொல்லுவாங்க, ஒரு மலைப்பிரதேசம். சரி, நீங்க கிளம்புங்க, நானும் உங்க கூட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். அது வரைக்கும் பேசிட்டே போலாம்ல. ரொம்ப நல்லதா போச்சு லதா, நான் ரெண்டு நாள் வந்துருவேன். ஓகே. மாமாவுக்கு முத்தம் கிடையாதா? இது டாடி ஸ்பெஷல். ஓ, இது கண்ணன கண்மணியே கார்முகிலி கண்டேனே உந்தன் அழகை. சூப்பர். டாடி திரும்பி வரும்பொழுது பாட்டை முழுசா சொல்லி தருவார். பாடணும்னா வரங்க. டாடா. வர. டாடா. பாய் லட்சு. கொல்லிமலைங்கிறது மலைப்பகுதி தானே? அங்க எஸ்டேட் ஏதாவது இருக்கா? ஆ, எஸ்டேட்லாம் இருக்கு. நல்ல காபி தோட்டம், தேயிலை தோட்டம்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாமே யார் யாரோ பெரிய பெரிய ஆளுங்களோடது. நான் வந்து அங்க ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ மிஸ்டர் உலகநாதன், க்ளோசிங் வேல்யூ தெரிஞ்சதா? 220க்கு மேல. சூப்பர். ஆ, இது ஒரு ஜாக்பாட், இது பிடிச்சா நல்லா இருக்கும். வந்துருவீங்களா? ஆ, நாளைக்கு நான் சென்னையில தான் இருப்பேன். அப்படியா? மெஜரா கோட் ரிலையன்ஸ் எல்லாம் நல்ல ரேட்டு. நாளைக்கு இன்னும் புது புது இஷ்யூஸ் எல்லாம் வருது, அதை வாங்கி வச்சா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா உடனே கால் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ. ஆ, என்ன பண்றேன்னு சொன்னீங்க? அது வந்து ஜீப் டிரைவரா மலைப்பகுதியில ட்ரிப் அடிப்பேன். அடிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருந்தோம், படிக்க முடியல. கோயம்புத்தூர்ல என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வாங்க வந்தீங்களா? நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்னங்க, வண்டியை திருப்பி ரைட் கட் பண்ணி போலாம். டிராஃபிக் இல்ல சார், ஏதோ செக்கிங். அட, அதுக்கு என்ன? உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? இது பாம் ஸ்குவாட் சார், இது நார்மல் செக்கிங் கிடையாது. வந்து டிக்கே ஓபன் பண்ண. சரிங்க சார். இந்த பேக் உங்களுக்கு தானே? ஆமா சார். உள்ள செக் பண்ணுங்க, உள்ள தரவா செக் பண்ணுங்க. அந்த பக்கம் அந்த பேக் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல என்னயா இருக்கு? இதுக்குள்ள என்னயா இருக்கு? இதுக்குள்ள பேண்ட், ஷர்ட், ஜெட்டி இதெல்லாம் தான் இருக்கு. எடுத்துட்டு வெளியில வா. நினைச்சு ரெண்டு பேருமே சென்னைக்கா? ஆமா சார். உங்க ஐடி கார்டை காட்டுங்க. ஏடிஎம் கார்டு, லைசன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. டிரைவர்னு சொன்னீங்க, லைசன்ஸ் இல்லையா? வண்டி அங்க இங்கன்னு குண்டு குழியில ஏறி இறங்கும் போது விழுந்துட்டு போகுதுன்னு ஜீப்போட புக்கையும் லைசன்ஸையும் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல ஐடியா. என்னடா வாய்க்குல முனைஞ்சிட்டு இருக்க, ஐடி கார்டு இல்லையா? சார், அவர் மலைப்பிரதேசத்துல வந்திருக்காரு, அவருக்கு ஐடி கார்டுன்னா என்னன்னு கூட தெரியாது. சார், நான் 9:15 ட்ரெயினை பிடிச்சா. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் நாங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இவங்க டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். உன் நம்பர் இருக்காயா? என்ன சார்? இந்த அது நம்பர் கொடு. 9846. ஏதியா? 6429. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க சார். ட்ரெயின் மிஸ் ஆயிட போகுது. ஆல்ரெடி 9:05 ஆயிடுச்சு. எங்க
ஸ்டேஷனுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்ல முடியாது சார், 10 நிமிஷம் தான். ஆனா இந்த மாதிரி டிராஃபிக் செக்கிங் லேட் ஆகும். சரி சரி சீக்கிரம் போங்க போங்க. டிரைவரனா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. என்னோட 20-22 ஸ்பேனர அந்த போலீஸ்காரர் திருப்பி தரல. போகட்டும் விடுங்க ஜோசி. ஸ்பேனர் எல்லாம் ஒரு மேட்டர். ஸ்பேனர நான் எவ்வளவு நாளா வச்சிருக்கேன். நான் நடக்க போற மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? ச்சே, நேரம் தி செக்கிங் கிங்க இல்லனா நம்ம ஸ்டேஷனுக்கு போயிரலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை ட்ரெயின் லேட்டா புறப்படலாம் இல்லையா? அத தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னாலதான் செக்கிங்ல மாட்டி லேட் ஆனது நல்லதா போச்சு. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் சார். நானும் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வீரா. தேங்க் காட். எனக்கு நம்மோ இனிமே ட்ரெயின் போகணும் தோணல சார். வேற டீடைல்ஸ் கிடைச்சதும் ஃபோன் பண்றேன் சார். சரி ஓகே. ஓகே சார். ரயில்வே ஸ்டேஷன்ல பாம் பிளாஸ்டா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெடிச்சிருக்கு. நாம எப்படியோ தப்பிச்சோம். கடவுளே, அங்க மட்டும் லேட் ஆகலனா நம்ம கதை என்ன இருக்கும்? இத தான் கடவுள் நம்ம கூட இருக்கறாருன்னு சொல்றது. ஆமாமா, இன்னைக்கு உங்களால தான் நம்ம தப்பிச்சிருக்கோம். டிரைவர் காரை திருப்புங்க. என்ன சார்? ரயில்வே ஸ்டேஷன்ல பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சான். ஐயோ. ஆமா, வண்டியை திருப்புங்க. அண்ணா, வண்டியை திருப்பலாம் ஒண்ணு வேணா, நேரா பாருக்கு போங்க. வாழ்க்கை திரும்ப கிடைச்சதுனால சந்தோஷமா கொண்டாடலாம். ஆமா சார். பார்த்து பார்த்து போங்கண்ண. ஒரு குவார்டருக்கு 9 வாட்டி வாந்திடுப்பியா? உன்னால முடியலன்னு சொல்லிருந்தா கட்டிங் கூட எடுத்துருக்கலாம்ல. போதும், எடுத்தது போதும், கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. போலீஸ்காரங்க பார்த்தா நாம ஏதோ பாலத்துக்கு பாம் வைக்க வந்திருக்கோம் நினைச்சு உள்ளத்துக்கு போட்டுற போறாங்க. ஸ்பேனரை பார்த்து இல்லாத கதையெல்லாம் பேசினவங்க இந்த பாட்டில பார்த்து நிறுத்து நிறுத்து போதும் எழுந்திரி. ஒண்ணு இல்ல, இன்னொரு வாட்டி வாந்தி எடுத்தா தெளிஞ்சிரும். அதான் ட்ரை பண்றேன். ஏன்னா லதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பத்திரகாளியா மாறிடுவா. நீ சொல்றது சரிதா. எல்லா பொண்டாட்டிங்களும் அப்படிதான். நீ இந்த வாசனையோட மல்லிப்பூவை கொஞ்சம் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போ. அப்ப கேப்பா, நீ எவ வீட்டுக்கு போயிட்டு வரன்னு சொல்லி மிதிக்க வருவா. அதுக்கு இந்த நாதத்தோட போய் ரெண்டு திட்டு வாங்குறது எவ்வளவு மேல். ஏய், இந்த பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நிம்மதியா இருக்கும்ல. சரி வா வா. ஜோசப், நான் எடுங்க சார், எடுங்க சார். நமக்குள்ள என்ன சார் பாகுபாடு? இதெல்லாம் சிறு வேலை தானே. வேணும்னா உன்னையும் தோல்ல தூக்கி சுமந்து வீட்டுல கொண்டு போய் விடுறேன். பாக்குறியா? எங்களை நம்பி வரவங்க மேல ஒரு துரும்பு கூட படாத அளவுக்கு அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட வேலை. அந்த அளவுக்கு நாங்க பொறுப்பானவங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஒய்ஃபு குழந்தை எல்லாம் அப்படி சொல்லிட்டா? எனக்கும் பொண்டாடி புள்ளலாம் இருக்கு. நான் சும்மா ஒரு பிட்டு போட்டு பார்த்தேன். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் டீசென்டா இருப்பேன். ஜோசப், அது உன் பேக நீயே எடுத்துட்டு வா சார். ஜோசப் நில்லுங்க, நானும் வரேன். நிற்க மாட்டேன், நான் ரொம்ப டீசன். ஹலோ ஹலோ, ஆட்டோ நிறுத்துங்க. நீங்க ஃபோன் பண்ணி 2 hours ஆச்சுல, ஏன் இவ்ளோ லேட்? எங்க நம்ம ஏரியா பேரை சொன்னா ஒரு ஆட்டோக்காரன் கூட வர மாட்டேங்கிறான். ஹலோ தீர்க்க சுமங்கலி பாவா, உங்களுக்கு 100 வருஷம் சுமங்கலியா இருக்கிற பாக்கியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நாங்க போறதுக்கு முன்னாடிதான் பாம்பு வெடிச்சது. ஒரு தலை மயிறு கேப்ல தான் நாங்க தப்பிச்சோம். ஏன்னா நாதா, நான் சொல்றது உண்மைதானடா? தப்பிச்சிட்டோம்னு சொல்லி ரெண்டு பேரும் மூக்கு மூட்டை குடிச்சிருக்கீங்கல்ல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதா? அது அந்த கோழி குஞ்சுன்னு எதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நண்பனை பார்த்த உடனே நான் தலைகால் புரியாம நின்றுட்டு அப்பதான் பாம்பு வெடிச்சது. சாரி சாரி தங்கச்சி, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. உலகநாதனுக்கு இல்ல, எனக்கு தான். தங்கச்சி, நீன்னா அவனுக்கு ரொம்ப பயம். ஒரு அரை கிளாஸ் பீர் தான் அடிச்சிருப்பா, அதுக்குள்ளேயே அவன் வாந்தி எடுத்துட்டான். குடிக்கவே போதை ஆயிட்டான் மாப்ள. சரி விடு, நீ போ, போயிட்டு வா. எவ்வளவு வாட்டி நான் சொல்லிருக்கேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு? வந்து ஏன் இந்த லூச மறுபடியும் எங்க கூப்பிட்டு வந்தீங்க? மெதுவா, பாவம் தான் ஒரு கிராமத்தான்,
இங்க ஏதோ இன்ஜினோ ஏதோ வாங்க வந்திருக்காப்ல. அவரால் தான் நான் உயிரோட வந்திருக்கேன். இல்லைனா இப்போ தெரிஞ்சிருக்கும் அம்மா அப்பானோட அழகு என்னன்னு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் சாப்பிட்டோம். நீ ஒரு லுங்கியும் டவலும் எடுத்துகிட்டு வா. அவர் இன்னைக்கு இங்கேயே தூங்கிட்டு போட்டோம். ஹலோ ஜோசப், என்ன குறட்டை விட ஆரம்பிச்சிட்டீங்க? எந்திரிங்க. அகல் முழுக்க அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தோம்ல, அதான் டயர்ட் ஆயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், இங்கே கெஸ்ட் ரூம் இருக்கு, வாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, நான் வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. நான் இங்கே படுத்துக்கிறேன். வாங்க ஜோசப், வாங்க. வேண்டாம், நான் இங்கே படுத்துக்கிறேன். அழகநாதா, உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும். அதுக்கு என்ன, காலையில பேசிக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, குட் நைட். லட்சு, எழுந்திருக்கலையா? காலையில எழுந்து ஹோம்ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கிட்டே இருக்க. லட்சு, லட்சு எங்க போயிருப்பா? லட்சு, லட்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ போய் பக்கத்து வீட்டுல கேளு. லட்சு, லட்சுமா அக்கா. என்னமா லட்சு இங்க வந்தீங்க? லட்சுவ காணுமா? என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்னு சொல்லி வந்த ஆளைய காணுக்கா? என்ன என்ன வாத்து குழந்தை காணுமாமே? என்ன லட்சு, லட்சு நம்ம வாட்ச்மா எங்க பொண்ண பாத்தீங்களா? யாரு? நம்ம சின்ன பொண்ணா? பாக்கலையே சார். லட்சு, அம்மா லட்சு, லட்சு இல்ல சார், நான் இன்னும் கேட்டே திறக்கல. கடச்சானா? கோயம்புத்தூர்ல வெளில போற பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாத்தையும் ஒண்ணு கூட செக் பண்ணுவோம். லட்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பசங்களுக்கு சும்மா வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? டேய் மணி, அந்த அடாப்டரையும் தூக்கி போடுறா. மொத்தமா ஒரு போனை உடைச்ச சந்தோஷம் கிடைக்கட்டும். போலீஸ் அண்ணா, என்னாச்சு? இந்த மாதிரி என் மொபைல் போனை கீழே போட்டு பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். என் மொபைல் போச்சு. சூப்பர், இப்பதான் தோசை சுட ஆரம்பிச்சியா? காலங்காத்தால பிளாட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துட்டு கூலா தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு. சே, கேவலமா இருக்கு. அவரோட பேக் கட்டில கீழதான் இருந்தது. அவர் அந்த அளவுக்கு புத்திசாலி எல்லாம் இல்ல. நம்ம நல்ல நேரம். உண்மைதான், நீ என்னைக்கு நிதானமா யோசிச்சிருக்க? பாவம், அந்த ஆளை பத்தி என்ன எல்லாம் சொல்லிருப்ப. அப்புறம் குழந்தை காணோம்னா கூல இருக்க முடியுமா? உண்மைதான், இததான் செட்டி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறது.
அந்த கண்ணோட்டம் உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. எங்க வீட்லயும் இப்படிதான், கறி மீன் குழம்பெல்லாம் என் கையால போனாதான் என் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். பொதுவா நான் கிச்சனுக்குள்ள வரதே இல்லை, எந்த விஷயத்திலயும் நான் மூக்க நுழைக்கிறது இல்ல. சும்மா சாப்பிட பிளேட்டை கழுவிட்டு வந்தேன் அவ்வளவுதான். ஏன்னா வீட்டோட மொத்த டிபார்ட்மெண்ட்டும் லதா ஓடுது. சரி வாங்க உட்காருங்க. வீட்டு வேலை மட்டும் இல்ல, சில நேரம் அவருக்கு கை கூட கழுவி விட்டுருக்கு. நீங்க மட்டும் இங்க இல்லனா அவரு ட்ரெஸ் பண்றதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு அவரு பின்னாடியே நின்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கணும். என்ன பண்றது, ஸ்டாக் ஏஜென்சில வேலை செய்யறதால டைம் வெரி இம்பார்ட்டன்ட். சில சமயத்துல சாப்பிட கூட நேரம் இருக்காதுன்னா பாத்துக்கலாம். அதெல்லாம் சும்மா சொல்றாருங்க இவரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆந்திரா மெஸ்ல சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு சார். என்ன உன்ன மாதிரி எப்பவும் இலைகளையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஆடுங்க மாதிரி. அதனால மதியம் மட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கறேன். டாடி ஓவர பந்த பண்ணாதீங்க, எங்களுக்கு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா நான் பெரிய கஞ்சன் அங்கிள் நினைப்பாரு, உனக்கு ஒண்ணு வாங்கி தரலன்னு. பின்ன கஞ்சனா இருக்கிறதால தான் எப்பவும் சாமி ஹோட்டல்ல காஞ்சி போன தோசை வாங்கி தரீங்க. உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைன்ட் இருக்கா? சொல்லு சொல்லு. ஆமா உண்மைதான், டாடி எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தது இல்ல, படம் வரைஞ்சு கொடுத்தது இல்ல, லட்சு ஓட விளையாடுனது கூட இல்ல. நாம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். குழந்தைங்க இல்லையா, அவங்க திடீர்னு வளர்ந்துருவாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு நேரம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்ல. குழந்தைங்க பெரியவங்களான உடனே நாமளா நம்மள தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இவங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன பண்றது, ஓடிதான் ஆகணும். லட்சுவ ஒரு டாக்டர் ஆகணுமே. என்ன கிளம்பிட்டியா? அதுக்கு சாப்பிட்டீங்களா? காலையில டிராபிக்ல மாட்டுறதுக்கு முன்னாடி ஆபீஸ் போகலனா அப்புறம் வழியிலேயே கிடக்க வேண்டியது. உங்ககிட்ட நேத்தே சொன்னல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்காக தான் வந்தேன். அதனால என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? இது ஒரு வாரத்துல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. ஏன், ஏதாவது காசு பண்ண மாட்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை ஏதாவது வேணும்னா உங்க ஊர்ல கிடைக்கிற சம்பளம் கூட இங்க டிரைவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம சாப்பாடு தங்கறதுக்கு இடம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பைசா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நானும் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இது என் தனிப்பட்ட விஷயம்தான், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அவ்வளவுதான். அதனால என்ன பேசலாம், கண்டிப்பா நீங்க என்கிட்ட பேசி ஆகணும்னா ஒரு வேலை பண்ணுங்க. இங்க சிட்டியில உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை முதல்ல முடிச்சிருங்க, நான் நம்பர் தரேன். வேலை முடிஞ்சதும் கூப்பிடுங்க, முடிஞ்சா நம்ம மதியம் மீட் பண்ணலாம். ஓகே. ஐயோ லாஸ்ட் கார்டு தான் நேத்து நம்ம போலீஸ்கிட்ட கொடுத்துட்டோம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9884064319. லதா அந்த மொபைலோட சார்ஜருங்க அந்த டேபிள் மேல வச்சிருக்கீங்க. பேப்பர் வேணுமா? வேண்டாம்மா, அங்கிளுக்கு கையில எழுதுனா தலையில எழுதுன மாதிரி, அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. 9884064319. இந்த கையில எழுதுறது எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா சரியா ஞாபகம் இல்ல. ஓகே அப்ப கால் பண்ணுங்க. பாய் லட்சு. பாய் லதா, நான் கிளம்புறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹா சார், ஒரு நிமிஷம், பாம் பிளாஸ்ட் தப்பிச்சிருக்கீங்க, ஒரு ட்ரீட் இல்லையா? ஓ, காலையில ஃபிளாஷ் நியூஸ் அதான். இந்த விஷயம் உங்களுக்கு ராத்திரியே தெரிய வந்துருச்சு, வீராவும் ரொம்ப பயந்து போயிட்டாரு போல. நல்ல வேலை நோட்டீஸ் அடிச்சு விட்டாம இருந்தாங்க. டூ ஒன் திங், டேக் திஸ். முனியாண்டி கிட்ட சொல்லி எல்லாருக்கும் லட்டு வாங்கி கொடுங்க. அப்ப லட்டு மட்டும் தானா? சரி சரி. ஹலோ, குட் மார்னிங். உங்களுக்கு தான் இப்ப போன் பண்ணலாம் இருந்த டாக்டர். எதுக்கு செலவு பண்றதுக்கா? அட, இந்த வீரா பையன் உனக்கு இந்த மேட்டர் தெளிவா சொல்லிட்டானா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, யாரோ உன் கூட லைஃப் சேவிங் ஃப்ரெண்ட். இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட யாரா சொன்னது? நீ லதாவுக்கு போன் பண்ணிருந்தியா? ஆமாடா, லதா தான் சொல்லுச்சு ஒரு பழைய கிளாஸ்மேட் பத்தி. ஆமா, யாரா அந்த ஜோஸ்? எனக்கு தெரியாத ஒரு ஆளு. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கூட ஏழாம் கிளாஸ்ல படிச்ச வெள்ளையா குண்டு முகம். டேய், நம்ம பெஞ்சில் இருந்து ரெண்டு பெஞ்சுக்கு பின்னாடி இருந்த ஜோசப் ஆபிரகம்டா. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு அந்த முகம் பிடிபடல. நானும் லதா சொன்னதுல இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன் யார் இந்த ஜோசுன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் ஷேரா, நம்ம கிளாஸ்ல மொத்தம் மூணு பேர் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ். ஒன்னு மரியா பிலிப்பு, அப்புறம் தாமஸ் குரியாகோஸ், அப்புறம் நான் தான். மச்சாமன் ஏழாவது முடிச்ச உடனே வேற ஸ்கூலுக்கு போயிட்டானா? அது ஏதோ ஒரு பேர் சொன்னான், என்ன இருந்தாலும் 20 வருஷத்துக்கு மேலாச்சுல, அதான் மறந்துருக்கும். அப்ப நம்ம கிளாஸ்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புட்டு புட்டு வைக்கிறான்டா. நம்ம பாட்டுவாதியரோட பாட்டை இப்பவும் பாடுறாப்புல. சாரதா டீச்சரோட மேஜையில இருந்து அவங்களுக்கு தெரியாம க்வெஸ்சன் பேப்பர் எடுத்ததும், பொண்ணுங்களோட பாத்ரூம்ல ஒளிஞ்சு பார்த்ததுக்கு ஹெட்மாஸ்டர் நம்மளை அடிச்சதெல்லாம் சொல்றான்டா.
அப்படியா? குட் மார்னிங் சார். குவைட் இன்ட்ரஸ்டிங். இதெல்லாம் லதா கேட்டாளா? அவ முன்னாடி தான் இதெல்லாம் சொன்னாப்ல. சரி, என்ன பண்றாரு? ஹை ரேஞ்சில ஜீப் போடுறாப்ல. ஒரு பக்கா கிராமத்தான். அப்படித்தான் தோணும். திருநெல்வேலி பக்கத்துல இப்படித்தான் ஒருத்த அம்மா தாயின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி நிறைய பணத்தையும் நகைகளையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு தான் சந்தேகத்துல கேட்டேன். டேய், இவன் ஒரு அப்பா விடா. அவனுக்கு கையில் எழுதுற பழக்கம் இருந்துதான், அது இப்பவும் இருக்கு. அவனை போய் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு, நான் வேணா உனக்கு அவனை கனெக்ட் பண்ணி தரேன். நீ மறந்துட்டியாடா, நாம ஒரு ஆளை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். எப்ப வேணாலும் அவன் நம்மளை பழிவாங்க வந்தே தீருவான்னு. யாரு? சிவகுமாரா? என் சந்தேகம் கூட அவன் தாண்டா. பி கேர்ஃபுல். ஹலோ, சொல்லுங்க. ஜோசப் போயிட்டா? லட்சுவ ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருப்பாரு. ஏங்க லதா, நான் இல்லாம இருக்கும்போது பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமான்னு ஏதாவது சொன்னா நீ வீட்டை பூட்டிட்டு போ. அவன் ஒரு கிரிமினல்னு கேள்விப்பட்டான்னு என் ஃப்ரெண்டு டாக்டர் சொல்றான். ஜோசுங்கிற பேர்ல கூட படிச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்றான். அப்ப எதுக்கு அந்த ஆள் வந்திருக்கான்? அது வந்து பழைய கதைகளை ஏதாவது சொல்லி கிடைச்சதை அடிச்சுக்கிட்டு போக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறான். ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடு. சரி. லதா, கதவு துற, பாத்திரம் எல்லாம் கொண்டு வா. இன்னைக்கு உங்க ஆத்துல விருந்துன்னு சொல்லவே இல்லையே. மார்க்கெட் பக்கம் சுத்திட்டு இருக்கும் போது தான் நினைச்ச லட்சுக்கு பிரியாணி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். ஐயோ, கோழி சத்ததுக்கு அப்புறமும் துடிக்கிறத பாத்தீங்களா? எப்படி சாப்பிடுவேள்? என்னது? கழுவிட்டாலாம் சரியாயிடும் அக்கா. இன்னைக்கு நான் என் கையால ஸ்பெஷல் கோழி பிரியாணி செய்ய போறேன். ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன். நான் பிராமின். சார் சாப்பிடுவார். எங்களுக்கு லவ் மேரேஜ். ஆஹா, செட்டியார் நான் வெஜ். ஓ, வெஜ் நான் வெஜ். யாரு உங்களை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லது? அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல சொல்லுங்க. பிரியாணி என்னோட ஸ்பெஷல் ஐட்டம். அப்புறம் ஒரு மணி நேரம் இந்த சமையலறையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட். போய் சீரியல் பாருங்க. சார், ஏதாவது ஹெல்ப் வேணும்? ஒண்ணு வேண்டாம், நீங்களும் போய் சீரியல் பாருங்க. பிரியாணின்னு கேட்டா எங்க வீட்டுக்கார் வேலையில விட்டு ஓடி வந்துருவார். அப்படின்னா சாரியும் கூப்பிடுங்க. இது நலபாக சமையல். வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு டைமுக்கு வந்தா போதும். ஐயோ, எவ்வளவு நல்லா பேசுறீங்க. அப்படியா? சாரு உடனே போன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. போயிட்டு அப்புறம் வரேன். ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஆளு தான் கோழி கிழின்னு எதையும் வாங்கிட்டு சமய கட்டுக்குள்ள போயிட்டாரு. நீ ஒண்ணு பண்றியா? பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு நம்ம வீட்டுல உட்காரவே, நான் உடனே அங்க வரேன். இல்ல, அக்கா திரும்பி பிளாட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கும் நான் வெளியில போய் நிக்கிறேன். இந்த கோழி யாருக்கு நல்ல சாணி வேணும். என்னாச்சுங்கறல? ஹலோ ஹலோ, ஒண்ணு இல்ல. உலகநாதன், நான் எங்கிட்ட கொடுங்க. மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க. வரும்போது லட்சுவையும் கூட்டிட்டு வாங்க. ஏ, ஹலோ, எதுக்கு? எதுக்குன்னு இங்க வரும்போது தெரியும். நீ யாருன்னு சொல்லு. ஜோஸ். ஏ, சந்தேகமா? எந்த ஜோஸ்?
எந்த ஒரு ஜோசியம் கூட படிக்கல. அப்படி போடு அருவாள, உண்மைதான் நான் ஜோஸ் இல்ல. ஜோஸ்னு ஒருத்தன் நம்ம கூட படிக்கவும் இல்ல. இத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுல. ஏமா லதா, இவன் டியூப்லைட்னு எனக்கு தெரிஞ்சாலும் எவ்வளவு லேட்டா புரிஞ்சுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இவன் ஏன் இப்படி இருக்கானா, எப்ப பாரு காசு போனா அலையறால. அதனாலதான் நடிப்ப. நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். அதெல்லாம் எதுக்கு? நான் உன் கூட படிச்ச பழைய நண்பன்றத மறந்துட்டேன். சட்டில இருந்து கை எடுக்கிறியா? நான் சண்டைக்கோ சச்சரவுக்கோ வரலமாப்ல. திடீர்னு ஏன் இப்படி பண்ற? முதல்ல நீ என்ன பார்த்ததும் என்ன யாருன்னு தெரியலன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப சும்மா என் வாயில வந்த பேர் தான் ஜோசப். நான் எட்டாவது சி சிவகுமார். இப்ப புரிஞ்சுதா? புல்புல் வாசிக்கிற வெள்ளையா இருக்கிற மெலிஞ்ச சிவகுமார். என்னடா மாப்பிள, என்ன போய் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியடா? எதுக்காக இங்க வந்த? சத்தம் போட்டு பிரச்சனை போனணும் நினைச்சா உனக்கு தான் பிரச்சனை. அப்பவும் இவன் இப்படிதான் எடுத்தான் கௌத்தன் பேசுவான். நான் யாருன்னு தெரிஞ்சா தரமாட்டமாகிறது உன் குடும்பம் தான். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது தனியா பேசலாம். அதுதான் உனக்கு நல்லது. என்னடா இது, கோழி மாதிரி துள்ற கோழி. எங்க ஊர்ல எல்லாரும் இவனை இப்படிதான் கூப்பிடுவோம். அங்க போய் உட்காரு. உட்காருங்க மாப்பிள சார். என்னடா இப்படி இருக்குது, உனக்கு பிபி ஏதாவது இருக்கா? எல்லாம் உன் பொண்டாட்டிய பார்த்து நீ பயப்படுறியா? உண்மையிலே இவனுக்கு பிபி இருந்தா அந்த ஃபேனை கொஞ்சம் போடுமா. நான் கையில எழுதுறத பார்க்கும் போதாவது கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன், ஆனா பிடிக்கல. சரி, அதெல்லாம் ஏன் இப்ப போய் நினைச்சுக்கிட்டு? உனக்கு அவ்வளவுதான் என் மேல மரியாதை. அந்த ஃபேனை போடுமான்னு சொன்னல. தங்கச்சி, ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க ரெண்டு பேருக்கும் தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லடா? ஆனா இப்ப முடியுமா? ஏன்னா இவன் இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஐயோ, லட்சுக்குட்டிய கூப்பிடுவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எவரிபடி. சார், நான் சொன்னல்ல பிரியாணின்னு சொன்னதா டியூட்டி கூட பக்கம் வந்துட்டார். குமாரி, எனக்கு பக்கத்துல டிராஃபிக்ல தான் டியூட்டி. பிரியாணி வாத்தன மூக்கு தொடஞ்சது. சரி, சூடா இருக்குமே, சாப்பிடலாம் வந்துட்டேன். எல்லாரும் எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஆல்ரெடி. ஏய், என்னமோ மாதிரி இருக்கீங்க. அரி ஓகே, முகத்துல சிரிப்பே காணுமே. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அண்ணாவனா லைட்டா போட்டுக்கலாம். ஏன் கோட்டை அவன அப்ப பிடிக்க? நீ உட்காருமா, எப்பவும் தனியா தான சாப்பிடுறேன். லதா உட்காரு. ஜோ, நீங்களும் உட்காருங்க. நான் வேணா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன். ஃப்ரெண்ட் என்ன அப்படி இருக்கணுங்க, அவரே மார்க்கெட்டுக்கு போய் அவரே கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் கையாலே பிரியாணி எல்லாம் பண்ணி அவர் கையாலே எல்லாருக்கும் பரிமாறாரு பாத்தீங்களா? அதுதான் எல்லாரும் சாப்பிடும் போது அப்படியே ஒரு போட்டோ எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வீணா போனவன் உன்ன மனசுல நினைச்சிட்டான் போல இருக்கு. ஆனந்தி, 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 சொல்லுப்பா, என்ன சொல்லுப்பா, என்ன
நீ வந்த மேட்டர் சொல்லு. அதுக்கு தான் இவ்வளவு டென்ஷனா? எதுக்கும் பயப்படாத. பழி வாங்குறதுக்கோ இல்ல பாவம் பண்றதுக்கோ நான் இங்க வரல. அப்படி இருந்திருந்தா தண்டனை முடிஞ்சதுமே நான் நேரா உன் வீட்டுக்கே வந்திருப்பேன். அதுக்கு இத்தனை வருஷம் நான் காத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்ன பின்ன ஏன் இந்த ஆள் மாறட்டும்? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நல்ல ஐடியா, முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள நேரா ஒருத்தன், அதாவது நான் உன் வீட்டுக்கே வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உன்னால ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சிவகுமார் நான் தான் உன்கிட்ட சொன்னா. அப்போ நீ என்ன அடிச்சு வெளியே தள்ளிருக்க மாட்ட? என்னடா வண்டி ஓட்ற? முடியலன்னா சொல்லு, நான் ஓட்டுறேன். இதை விட பெரிய சகசலம் எனக்கு செய்ய தெரியும். வண்டியை பண்ணாத, வண்டியை சைல நிறுத்து, நிறுத்துறா. கொஞ்சம் அமைதியாவும் சாவகாசமாவும் ஒரு காரியத்தை சொல்றதுக்காக தான் நேத்து ஃபுல்லா காத்துக்கிட்டு இருந்த. நீ இவ்வளவு கோவப்படுறதுக்கு நான் என்னடா உன் அப்படி பண்ண? உன்னோட கோபத்தையும் உன்னோட வேகத்தையும் பார்த்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? மூஞ்சிய பாரு. இப்போ நான் உன்னை மூக்கு சளி வழிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஏழாம் கிளாஸ் பையனா தான் பாத்துக்கிட்டு இருக்க. வா, ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா வா மாப்பிள, வாடா டேய், வா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல ராஜா. இந்த மாதிரி இடத்துல நீ தனியா மாட்டு வந்தா காத்துக்கிட்டு இருந்த. என்ன சார் சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீ கொடுங்க. உனக்கு இங்க பீர் கிடைக்குமா? இங்க சர்வ் பண்ண மாட்டோம், பார்ல தான் கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம், குடிச்சிட்டு பேசுற விஷயமா இருந்தா நான் உங்ககிட்ட வீட்லயே சொல்லிருப்பேனே. நாம பேசினதுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம். நண்பா, ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங்கு ஒன்னு மீடியம். கொஞ்சம் பச்சை தண்ணியும் கொண்டு வாங்க, அர்ஜென்ட் ஒண்ணு இல்ல, பொறுமையா வாங்க. நான் இப்ப சொல்ல போறது ஒருவேளை உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். அதனால தானே 10-20 வருஷமாயும் என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்திருக்க. போனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைடா. எப்ப பாரு போன் பண்ணிக்கிட்டு என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்ட? 7 வருஷம் உனக்கு பதிலா ஜெயில இருந்தவன்டா நானு. கொலகாரன்ற லேபிள் என் நெத்தில எழுதி வச்சிருக்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கொலகாரனாவே தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த அவஸ்தை எல்லாம் உலகநாத சாருக்கு சொன்னா புரியாது. அப்புறம் அங்கிருந்து ஓட்டம் தான் பூமியோட கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு. பேரு ராசி எல்லாத்தையும் மாத்தி புது மனுஷனான சிவகுமாரா இருந்த என் பேரை விஷ்ணுவா மாத்தின என் பொண்டாட்டி பொண்ணு கூட என்னை விஷ்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோ என் பொண்ணு அந்த மாதிரி தான் இருப்பான். கொஞ்சம் லேட்டா தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவங்க
அமைதி இழந்த என்னோட வாழ்க்கைய என்னோட சந்தோஷத்தை எனக்கு ரெண்டு மடங்கா திருப்பி தந்தாங்க. ഈ ഓണത്തിന്റെ അവധിക്ക് ഞാൻ എന്റെ അമ്മയുടെ വീട്ടിൽ പോവല്ലോ. അനുപം ഞാനെന്ത് വേണം, നീ എവിടെങ്കിലും ഓടി കളിക്കാൻ ഓ. നിങ്ങളെല്ലാരും പോകും, ഞാൻ മാത്രം ഇവിടെ ഒറ്റയ്ക്കാവും. എന്റെ അമ്മയുടെ വീട്ടിൽ അമ്മയുടെ മക്കളുണ്ട്, അവരൊക്കെ എനിക്ക് ഉടുപ്പൊക്കെ വച്ചിട്ടുണ്ടല്ലോ. അനുപം ഞാനെന്ത് വേണം, എന്റെ ഞാൻ എവിടെങ്കിലും പോകും. ഓ ഓ ശരി ശരി ശരി, എന്റെ അമ്മ വെച്ചാലും ഞാൻ നിന്റെ കൂടെ കല്യാണമേ മുടിച്ചു പറഞ്ഞാ നിക്കണോന്ന് பந்து இன்னும் முடியல, பசி எடுக்குதாமா? உனக்கு எப்போ இப்படிதான்டா? எப்பவுமே தமாஷ்தான், சாப்பாட்டு ஞாபகம் தான் உனக்கு. மீனாட்சி குட்டி, ஏமா கோவமா நிக்கிற? அத்தைக்கு ஐயோ, பொண்ண விட எனக்கு இங்க யாரும் முக்கியம் இல்லம்மா. அம்மா உள்ள போலாம் வாங்க. வாமா போலாம். கல்யாண பொண்ணு அங்க புடவ மாத்திட்டு. சரி சரி. மீனாட்சி குட்டி கொஞ்சம் இறங்கம்மா, அத்தைக்கு கால் வலிக்குது. அம்மா, நம்ம ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கம்மா, இங்கதான் இருக்காங்க. எல்லாரும் உன்னை கேட்டாங்கம்மா. வாமா. பாட்டி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. வா மீனாட்சி. ஏமா அந்த தாம்பலை தட்டிங்கம்மா, ஜீப்ல இருக்கத்த. என்னம்மா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும் இல்ல? அம்மா அதெல்லாம் அப்புறமா குடுக்கலாம். குடுக்கும் போது பையன் குடியும் பொண்ணு குடியும் போட்டோ எடுக்கலாம்ல. சரிதான், நீ போய் அப்பாவ கூட்டிட்டு வா. போமா, பாத்து பாத்து போய் கூட்டிட்டு வாமா. மெதுவா பாக்குறதுக்கு பந்தாவா தான் தெரியும், ஆனா 4 மாசம் லோட் எத்தனதுக்கு அப்புறம் தான் விவரம் தெரியும். இது டர்போ, இது அந்த வண்டி அளவுக்கு மோசமானது இல்ல, சூப்பர் வண்டி. அப்பா அப்பா அம்மா கூப்பிடுங்க. சாப்பிட நேரம் ஆச்சா? அப்பாக்கு சாப்பிறது மட்டும் தான். அப்புற கல்யாணத்துக்கு எதுக்காக வராங்க? போட்டோ எடுக்கணுமா? வா. அப்பா வண்டி கீழே என்ன இருக்கு? கார்கடில உன் தாத்தா இருக்காரு. அம்மா போகுமா? போய் சொன்னா அடிப்பேன். சார் சார், ஒரு நிமிஷம். நன்றி. இங்க என்கிட்ட கொடுறா, குடு. கொஞ்சம் சூப்பர். வாமா போலாம் போலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்க வீட்டுக்கும் வரணும், சரியா? உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். நிச்சயமா வரணும். போலாம். அம்மா பாத்து. நீங்க சாரதா தேவி தானே? ஆமா. சிவகுமாரோட என்ன ஞாபகம் இருக்கா? அது வந்து குழந்தையம்மா. இவன் தானே உங்க பையன் சிவகுமார்? ஜெயில இருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே குழந்தை குட்டினு சந்தோஷமா இருக்கடா இவன். ஏண்டா பாவி, ஏண்டா இந்த பொண்ணு கொண்ணு. அந்த பக்கமா வாங்க, நம்ம அப்புறம் பேச. இங்க வாங்க. ஐயோ, அவர் அநியாயமா கொலை பண்ணிட்டேடா. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? குட்டியோட சுகமா? பொண்ணு
சொல்லுங்க அத்த என் பொண்ணை கொன்னுட்டானே ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கறீங்க ஐயோ நான் என்ன சொல்றது என்ன சாத்தைக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை ஆனந்தி இறந்ததுல இருந்து இப்படா இருக்காங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க இல்ல அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க குட்டியோட சந்தோஷமா இருந்திருப்போம் ஆனா இவனா அப்பா என் பொண்ணை கொன்னுட்டான் மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களே அவங்கள சொல்லணும் என்ன விட்டு எலை விட மதிச்சியடா அம்மா அம்மா அப்பா யாரை பக்கொண்டாரு அப்பா யாரை பக்கொண்டாரு அப்பா யாரை பக்கொண்டாரு இறங்கம்மா வா மீனாட்சி தொடாதீங்க எங்களை வீட்டில் விட்டுருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளு யாரு சொல்றத யாரு சொல்றத நான் கேட்கணும் சிவகுமார் சொல்றதையா இல்ல எனக்கு தாலி கட்டின ஆள் சொல்றதையா அப்பா பார்த்தா பயமா இருக்கமா அப்பா பார்த்தா பயமா இருக்கமா இங்க பாருமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா அஞ்சாறு வருஷமாச்சு நான் இங்க வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம் உண்மையான பேரை கூட என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல நீ போய் அந்த துணியெல்லாம் முதல்ல மாத்து சிவா இப்பவாவது அத்த வாயிலிருந்து உண்மையான பேர் வந்துச்சு இத்தனை வருஷமா எப்படி உங்களுக்கு எல்லாம் எப்படி நடிக்க முடிஞ்சது நான் ஒரு முட்டாளா இருந்ததால என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டீங்க
என்ன பெத்தவங்களை ஏமாத்திட்டீங்க? இங்க பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அவன் சொல்லணும்னு தான் சொன்னான். ஆனா பொண்ணு எதுவும் சரியா அமையாததுனால நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை சொல்லிக்கலாம்னு சொன்னேன். எனக்கு எதையும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு நாளா அவரு கூட வாழ்ந்த பொண்ணா மட்டுமா இருந்த? உங்க குடும்பத்துல ஒருத்தியா தானே இருந்த? போங்க, உங்களை பார்க்க பிடிக்கல. முடியாது, நான் காலையில போயிருவேன். உங்களை பார்க்க பிடிக்கல. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. யாரையும் நான் கொல்லவும் இல்லை. எல்லாரும் என்ன கொலைக்காரனாக்கிட்டாங்க. வக்கீல் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் கோர்ட்லயும் நான் உண்மையதான் சொன்னேன். யாருமே கேட்கல. இந்த உலகத்துல ஒருத்தன் கூட நம்பல. நான் யாரையும் கொல்லல. சத்தியமா சொல்றேன், நம்ம பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் கொல்லல. இத நான் நம்பிருப்பேன். அந்த அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே இருந்திருந்தா இனி எனக்கு ஒண்ணு தெரிய வேண்டாம். பொண்டாட்டி குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு புது மனுஷனா வாழணுங்கிற ஆசையில தான் நான் உண்மையே சொல்லல. என்ன நம்பு. என்ன நீங்க சொல்றது? இதுக்கு முன்னாடி சொன்னதையா? நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த சிவகுமார் எனக்கு என் பொண்ணுக்கு யாருன்னே தெரியாது. உங்க மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. போயிடுங்க. வந்து அந்த கதவை கொஞ்சம் தரமா. என் பொண்ணை கூட்டிக்கிட்ட போயிட்டான். பல தடவை நான் அவ வீட்டுக்கு போனேன். அவளோட அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன். ஒருத்தருக்கும் நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியல. அவளுக்கு இந்த கொலகாரனோட வாழறதுக்கு பயம்லாம் இல்லை. இத்தனை வருஷமா நான் உண்மையை மறைச்சு வச்சது தான் அவளுக்கு பிடிக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது அவகிட்ட நான் எல்லா உண்மைகளையும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. இப்ப அவன் முன்னாடி நான் குற்றவாளியா கூடி குறுகி நிற்கிறேன். என்னோட தோலை விட்டு இறங்காத என்னோட பொண்ணு இப்ப என்ன பார்த்தாலே பயப்படுறான். அவளையும் நான் கொன்னுடுவனா? இப்பதான் நான் உண்மையான சித்திரவதை அனுபவிக்கிறேன். என்னோட பொண்ண நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உலகநாதா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உன்னால மட்டும்தான் அதை செய்ய முடியும். உலகத்துல நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கோர்ட்ல கூட சொல்ல வேண்டாம். என் பொண்டாட்டி கிட்ட கூட நீ உண்மையை சொல்ல வேண்டாம். என் பொண்ணு கிட்ட மட்டும் நீ உண்மையை சொன்னா போதும். அப்ப யாரையும் கொல்லலன்னு சொல்லணும்.
ये बोलने की टेनी था अंदर तप्पस संजन वो तकनो नहीं येन्ना सोल रहा ना यार ये कोल्ला ला ये तो सोल रहा था कहीं इंगा बंदा आल मारा टमला पन्नी बिटे वो लगन हाँ था नहीं ने केरा मदरे इधर वोने इल्ल येंदा सदी ही इल्ल वेरे ना उन्होंने काले कोड़ा बढ़ना ये कोण्डे कागे येन्ना बनालो नहीं सोल रहा था येता बनालो ना सही रा येन्ना बिटे उन्ना मदरे येन्ना को मानवी कोण्डे यला रख मरिया दे बिटे वो लड़ी पे पोत वो लगन हाँ था उन्नाला ताना येड वर्षन जेल ले रहा அது பொத்தாதுன்னு நீ வேற என்ன தண்டிக்காத தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க என்ன விடு உனக்கு போண்டாட்டி பொண்ணு இருக்காங்கன்றத மறந்துடாத அங்க உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா எனக்காக காத்துட்டு இருக்க என் வீட்டுல யாரும் இல்ல உனக்கே தெரியல இன்னைக்கு ராத்திரி நல்ல யோசனை பண்ண லதாவுக்கும் உன் பொண்ணுக்கு தெரிய வேண்டாம் தேவையில்லாம அவங்க நிம்மதியை கெடுக்க வேண்டாம் அதான் நானும் விரும்பறேன் என்னைக்கும் தோத்து போறதுக்கு அந்த பழைய முட்டாள் சிவகுமார் நான் இல்ல அது ஞாபகத்துல இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, khaini, zarda etc. or their promotion in any manner. Urayiral panju pondra menmayanathu ivatrai naam murayaga paramarippadillai புகை பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை மிகவும் கொடிய நோய் வாய திறந்து நாக்கு நீட்டுங்க ஹலோ ஹலோ உலகநாதா என்ன நிப்பாட்டுப்பா நிப்பாட்டுப்பா வண்டி நிப்பாட்டு ஓரங்கட்டு ஓரங்கட்டு வா 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 இந்த பக்கம் நிறுத்து எல்லாம் வண்டி ஓட்டும் போது மொபைல்ல பேசுறதுனாலதான் இல்ல சார் அது வந்து சாரி சார் சீட் பெல்ட்டும் போட மாட்டீங்களா இல்ல சார் அர்ஜென்ட்டா ஒரு கால் முதல்ல ஃபைன கட் அவ்வளவு அர்ஜென்ட்னா வெளியில வந்து பேசு வந்துட்டான் ஒரு மொபைல் போன் ஒரு கார் ஆ அலெக்ஸ் நான் மதியத்துல இருந்து ட்ரை பண்றேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவ யாருன்னு தெரிஞ்சதா ஆ அவ சிவகுமார் தான் ஹை ரேஞ்சில ஒரு ரிமோட் ஏரியாவுல கொல்லிமலை பக்கம் இருக்கானா சரி ஒண்ணே எதுக்காக தேடி வந்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவனோட பழைய விஷயங்கள் எல்லாம் அவனோட வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க கிட்ட விஷ்ணுன்னு சொல்லியிருக்கான் அவங்களுக்கு பழைய சிவகுமார் தெரியாது இப்போ அவங்க வைஃப் கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா அவன் பயங்கரமான ஆளுதாண்டா இப்போ அவன் மனைவி குழந்தைகிட்ட அவன் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுமா நீ என்ன சொல்ல வர நான் போய் அவங்க கிட்ட பேசணும்ங்கற எதுக்கு வேண்டாம் 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 இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு அவன் என் காலை பிடிக்கிறான் போன்லயாவது பேசணும் ஏய் அதான்டா சொல்றேன் அதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்கு அவ ஏதோ முடிவு பண்ணிருக்கான்டா அந்த மாதிரி இருந்தா அவன் எப்பவோ வந்திருக்கலாம் இப்ப 10 20 வருஷத்துக்கு அப்புறம் ஹலோ இங்க பார்க் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதா வண்டி எடுங்க சரி சார் என்னாச்சுடா சாரிடா நான் இப்ப ரோட் ஓரமா நிக்கிறேன் வீட்டுக்கு போய் கால் பண்றேன் ஓகே ஓகேடா மாமா இங்க டாடி மாமா இங்க டாடி அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாருமா என்னங்க அந்த புலிமுட்டியை பார்சல் பண்ணிட்டீங்களா மொபைலுக்கு லைனே கிடைக்கல ஆபீஸ்ல இருந்து வீரா ஃபோன் பண்ணாரு அப்படியே நான் அவனோ ரெண்டு மணி நேரத்துக்கு போயிருந்தோம் அவனுக்கு கொஞ்சம் பண தேவைப்பட்டிருக்கு ஏதோ அவனோட வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா நீ சொன்ன மாதிரி புலிமுட்டதான் எப்படி கேக்குறதுன்னு புலம்பிட்டு இருக்கான் யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு போய் ஜாமீன் நிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன் ஹே கடவுளே அடேன் இங்க இருக்கிறேன் டாடி பாட்டுன்னு சொல்லி தரீங்களா
அசெம்பிளில பாடணும் பா. அப்புறமா சொல்லி தரேன் லச்சு. அப்பாவுக்கு ஒரே தலைவலி. சரி பா, நான் தைலம் தடவறேன். ப்ளீஸ் டாடி. காம்படிஷன்ல பாடணும். அப்ப நாளைக்கு சொல்லி தரேன். ப்ளீஸ் டாடி. நீங்க செல்ல அப்பால என்னங்க உங்க மக ஒரே சோப்பா போடுறா? என்ன லச்சு, அப்பாவ புள்ளரிக்க வைக்கிற ஏதாவது பெரிய பிளான் இருக்கா? நீ லச்சுக்கு ஏதாவது பழைய பாட்டு சொல்லி கொடுமா. போட லச்சு. அதேப்படி நீ அங்க இங்கிலீஷ் பாட்டு தான பாடணும். மிஸ் சொன்னங்களே தமிழோ ஹிந்தியோ எந்த லாங்குவேஜ்னாலும் ஓகேவா? அப்ப ஹிந்தி பாட்டு பாடலாம். சாரே ஜஹான் சே அச்சா. நான் பாட மாட்டேன். ஏன்? டாடிக்கு என் மேல பாசமே இல்ல. ஐயோ. என்னம்மா டாடிக்கு தலவலிங்கறல? அதுல இல்ல. கையடுங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. லச்சு கொஞ்சம் நில்லு. நான் நாளைக்கு சொல்லி தரேன் சொல்றேன்ல. லச்சு குட்டி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் போறேன். லச்சு நில்லு. ரி சரி சனி நீ 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 பாப நி சனி சா. தென் பாண்டி தென் குயிலே மயிலே உன் போலே அருயிலே. ரி சரி சசனி நீ 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 பாப நி சனி நீ சா. தென் பாண்டி தென் குயிலே மயிலே உன் போலே அருயிலே. கர்கால மேகமே வா ஒரு பொன்னான பூமழி தாத்தா. ஹலோ லச்சு, நீ ஸ்கூலுக்கு போகலையா? நீ பயப்பட வேண்டாம்டா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கல்ல. நான் சொன்னத யோசனை பண்ணி முடிவு பண்ணிட்டியா? சிவகுமார், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிராத. நீ எங்க இருக்க? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையில என் பொண்ணு உன் கதையை நிறுத்துடா. எனக்கு நல்லா தெரியும் நீ உன் பொண்ணு மேலையும் பொண்டாட்டி மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்க. என் பொண்டாட்டி மேலையும் பொண்ணு மேலையும் இதை விட 100 மடங்கு பாசம் வச்சிருந்த. உன்னாலதான் என் குடும்பம் என்னை விட்டு போயிடுச்சு. திரும்பவும் என்ன தப்பு பண்ண வச்சிடாத. சிவகுமார், ஹலோ. ஹலோ. நம்பரை நோட் பண்ணி பூத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாத. இன்னொரு வாட்டி யோசிச்சு பாரு. என் வீடு வரைக்கும் 2 நாள் வந்துட்டு போனா போதும். ஆ, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அப்புறம் உன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி லதாவை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிடாத. உன் பொண்ணு ஸ்கூல்ல தான் இருப்பா. ஹலோ சிவா, ஹலோ. உனக்கு இதுல எதுமா வேணும்? வேண்டாம், டாடிக்கு தெரிஞ்ச திட்டு வர. அதெல்லாம் மாமா பாத்துக்கிறேன். நீ இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்க. இது நல்லா இருக்கும், ஆடும் பாடும். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இது எவ்வளவு? விலைய பத்தி ஒன்னும் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறேன். இது எப்படியும் ஜாஸ்தியா தான் இருக்கும். உனக்கு உன் அப்பனோட பிசினஸ் மூலம் அப்படியே இருக்கு. முதல்ல உனக்கு இந்த நாய் பொம்மை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. நம்ம இது மாமாவோட பொண்ணுக்கு வாங்கலாமா? அவ தான சின்ன பொண்ணு. இது என்னோட கிஃப்ட்னு சொல்லுங்க. வேண்டாம்மா, மீனாட்சிக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு. இது உனக்காக தான். ஏன்னா மாமாவையும் மீனாட்சியும் அடிக்கடி நினைச்சு பார்க்கணும்ல. அதுக்கு தானே அந்த பாட்டு. பரவாயில்ல, இதுவும் இருக்கட்டும். இது மாமாவோட சந்தோஷத்துக்காக. எனக்கு இது போதும். இதனே அம்மாவோட பேக்ல ஒளிச்சு வச்சுக்குவேன். குடு. ராஜாதி, நீ பயங்கரமான புத்திசாலி. சும்மா சொல்றாரு. அண்ணாச்சி, இத கொஞ்சம் பேக் பண்ணி கொடுங்க. அப்புறம் அண்ணாச்சி, நான் ஒரு ஃபோன் பண்ணனும். லோக்கல் தானே? ஏ மாமா, உங்ககிட்ட மட்டும் மொபைல் இல்ல? எங்க ஊர்ல இதுக்கு சிக்னல் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு இது? எனக்கு
உன் எதையும் படப்படன்னு அடிச்சுக்கிறது எனக்கு நல்லா கேட்குது. இந்த படப்படப்பு தான் போன வாரம் முழுக்க எனக்கும் இருந்தது. 13வது வயசுல நான் பார்த்த அளவுக்கு நீ போலீஸை பார்த்துருக்க மாட்டேன். சும்மா சத்தம் போட்டு கூட்டத்தை சேர்க்கணும்னு நினச்சா அந்த கூட்டத்திலையும் நான் சொல்கிறத நம்புறதுக்கு ஆள் இருப்பாங்க. சில சமயம் நான் ஆரம்பித்த ஆட்டம் அது வரைக்கும் போகாமலையும் இருக்கலாம். நான் மோசமான அளவுக்கு இறங்க கூட தயங்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன ரொம்ப ஜாஸ்தி பேச வைக்காத. முதல்ல நீ கிளம்புறதுக்கு தயாரா ஒரு டிரெஸ் எடுத்துக்கிட்டு நேத்து ஒரு ஹோட்டல்ல டீ குடிச்சோம்ல அங்க ஒரு கொஞ்சம் எழுந்துருங்கண்ணா. 3 மணிக்கா வந்துரு. லதா கிட்ட மெட்ராஸ்க்கு போறேன்னு சொல்லு. நீ வர்றது உண்மையா இருந்தா உன் மகன் 3:30 ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு போவா. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. ஏதாவது யோசனை பண்ணி உன் டேலண்ட காட்ட ட்ரை பண்ணாத. சரி, 3 மணிக்கு பாக்கலாம். அந்த ஹோட்டலுக்கு தானே நான் உன்ன வர சொன்னேன். சரி, இதுவும் நல்ல முடிவுதான். ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும் போது ஹோட்டல் அடிக்கிறது தப்பில்ல. சரி, நானும் ஒரு ஹோட்டல் போடுறேன். ஹலோ சார். ஆமா, நீ ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இந்த புக்கெல்லாம் ஒன்னும் வேண்டாம். இது என்னது? விஸ்கி. எனக்கு 2 லார்ஜ் கொண்டு வா. லோக்கல் லோக்கல் லோக்கல். நான் வெறும் லோக்கல் தானே. உன் பொண்ணு வந்துட்டாலன்னு வீட்டுக்கு போன் பண்ணிப்பாரு. இல்ல, இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிப்பாரு. சாரி மாப்பிள்ள, நான் உன்னை ரொம்ப குழப்பிட்டல. என் மனசு கொதிச்சு போயிருந்ததுனால ஏதேதோ நடந்துருச்சு. நான் வந்து சொன்னாதான் மனைவி நம்புவாங்களே. அது என்ன, நீ அப்படி கேக்குற? இல்ல, நீ யாரையாவது கூட்டிட்டு போய் இந்த பொய்ய சொல்ல சொல்லலாம்ல. நானே தான் வரணும்னு என்ன இருக்கு? அப்படி இல்லை உலகநாதா, இது பொய் இல்லை. இல்லை, என் மனசாட்சிக்கு பிடிக்காத எதையும் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. என் மனைவிக்கு அதை நல்லா தெரியும். இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவள் கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு இருப்பான். அவன் நம்பலை. இருந்தாலும் என் பொண்ணு நம்புவாள். ஒன்று மட்டும் நிச்சயம், என் மனசு முழுக்க என் பொண்ணு தான் இருக்கா. உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லைண்ணா. இப்போ கொஞ்சம் பணம் தரேன், இதை வச்சு நீ வேற யாரையாவது ரெடி பண்ணிக்க. ஏண்டா உருப்படாதவனை, நீ பண்ண தப்புக்கெல்லாம் அடுத்தவனை மாட்டி விடுறது உனக்கு பழக்கமாயிடுச்சுல. 7 வருஷம் உனக்காக நான் ஜெயில இருந்ததுக்கு நீ எனக்கு எவ்வளோடா பணம் தர போற சொல்லுடா. சார் சார் சார், இங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க சார். சாரி சாரி சார், எனக்கு இன்னொரு லாட்ஜ் வேணும். ஓகே சார். சாரி சாரி. சார், எனக்காக எத்தனை லட்சம் கொண்டு வந்திருக்கீங்க? சிவகுமார், நான் அந்த மாதிரி நினைச்சு சொல்லல. அப்போ அதுவும் இல்லையா? அது சரி. எனக்கு நல்லா தெரியண்டா மாப்பிள, நீ ஒரு பிச்சைக்காரன். முதல்ல உன் பொண்ணு வீட்டுக்கு போயிடலான்னு ஃபோன் பண்ணி கேளு. இரு, உன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாலா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி முடிவா என்ன சொல்ல வர? என் கூட வரையா இல்லையா? இப்ப போன் பண்ண. போயிட்டீங்களா? ஹலோ, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். லட்சுமி குளிச்சிட்டு இருக்கா. எப்பங்க ட்ரெயின்? நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, அப்ப ட்ரெயின் ஏறிட்டு கூப்பிடுங்க. ஓகே, பை. வரும்போது சில்லறை எடுத்துட்டு யாரு இல்லையா? அப்புறம் தர வாங்கிக்க.
ஹலோ ஹலோ சார், எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் பஸ்ல இருக்கேன், நான் பஸ்ல இருக்கேன். ஹலோ, ஐ கால் யூ பேக். ஹலோ, சார்ஜ் போயிடுச்சு. நல்லதான் போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். அந்த பக்கம் சார். ஏய், நாம அடிச்ச ட்ரிங்க்ஸ் டூப்ளிகேட்னு நினைக்கிறேன். வெறும் வயிறு வாரியா? அதான் வாந்தி வர மாதிரி இருக்கு. சிவா, சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது நிறுத்துவாங்களா? இதை சார்ஜ் பண்ண இது கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகி கிடக்கிட மாப்பிள, எப்ப பாரு இதே வேலையா போச்சு. கண்டக்டர், சாப்பிட எங்கேயாவது நிறுத்துவீங்களா? என்ன சார், சாப்பிட வேற நேரம் காலம் கிடையாதா? உடுமலை பட்டு போய் சாப்பிடலாம். பெரிய பாத்துருங்க, மெதுவா வாமா வாமா வாமா. கூட எல்லாம் பின்னால போ, பின்னால போ. ஏறு ஏறு, கூட கூட இந்த பின்னால போ, பின்னால போ. போலாம் ரே ரே. வா ஏங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. சரிதானே? தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காத வந்தா செய்யறதுக்கு யோசிக்க மாட்டான். வழக்கம் போல பஞ்சர ஸ்டெப்னி இருக்கா? ஆ இருக்கு. சரி, நீ போய் ஜாக்கி எடுத்துட்டு வா. இந்த வண்டி எல்லாம் எப்பவுமே இப்படிதான், எப்போ நமக்கு ஆபத்துன்னு தெரியாது. இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்காங்க, ஆனா அந்த வேலையை பாரு, ஒரு 10 நிமிஷம் ஆகும். எதுக்காக அவனுக்கு கொடுக்க காசு கொடுக்கலாம்? இங்க பாப்பா தம்பி, ரெண்டு பெரிய மரக்கட்டையை எடுத்துட்டு வா. ஆமாமா, எடுத்துட்டு வாப்போ. ஹலோ, யாருக்கிட்டயாவது டார்ச் இருக்கா? வண்டி எடுக்க மாட்டேன். என்ன டிரைவர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு டிரைவர்னு சொல்லி உனக்கு அசிங்கமா இல்ல? பஞ்சரான ஸ்டெப்னியை வச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் கவனிச்சுட்டு வண்டி எடுக்க மாட்டேன். பஞ்சரான ஸ்டெப்னியை வச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் கவனிச்சுட்டு வண்டி எடுக்க மாட்டேன். நீ என்ன எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. இந்தா ரெண்டு பேரும் எங்கேயோ உட்காந்து ஜால்ரா தட்டிக்கிட்டுங்க. யோ என்ன டிரைவர், நீ ஒரு வேலை கொடுத்துடல. இவங்களுக்கு என்ன மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது. அப்புறம் இவங்களுக்கு மத்தவங்களை பத்தி என்ன கவலை? என்னாச்சு, முடிஞ்சு? ஒரு வேணா போனவங்க காலம் மாட்டில போய் பாலை கறக்க பாக்குறாங்க. பஞ்சரான டயரை வச்சிட்டு
கொஞ்சம் இது கொஞ்சம் உள்ள போடும். என் வாய் பார்த்துட்டு இருக்க சீக்கிரம்
ரெண்டு ஆளு போதும் அப்பா டிரைவர் ஆளு போதும் உங்க ஏன் குழந்தைகள நிக்கறாங்க பாப்பா இவ்ளோ பெரிய வண்டி தானே கொஞ்சம் உதவி பண்ணப்படாதா ஏத்திங்க அப்பா குழந்தைய வச்சு நிக்கறாங்கல தம்பி நாங்க கிளம்பறோம்டா கிளம்பறோம் சார் இங்க மொபைலையும் சார்ஜ் பண்ணலாம் நீங்களும் சார்ஜ் பண்ணிக்கலாம் 1/2 பாத்தியா இதுதான் டிரைவர்களோட மனசுன்றது யாருக்கு என்னென்ன வேணும் தெரியும் ஏய் முருகா ரேடியேட்டர் தண்ணி ஊத்துறா வா 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 பாத்து வா ஆளுக்கு ஒரு கட்டிங் போடலாம் பிஸ்கட் வேணுமா ரம் வேணுமா இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன் இத கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு சாப்பிட்டா ஓகே அதெல்லாம் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சும்மா சாம்பிள் இப்பதான் பொண்ணடிக்கு பயப்பட தேவையில்லையா என்ன அண்ணா என்ன வேணும் பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமா ஏதானாலும் பரவாயில்ல இப்போதைக்கு டீசல் இருக்கட்டும் அப்ப டீசல் போதுமா அப்படின்னா ரம் அது டீசல் விலையில தானே இருக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா தாப்பா நெரிக்காதீங்கப்பா வந்து சொல்லு ரம் போவன்ல என்ன பத்தி மட்டும் இல்ல எதுக்கு வந்தோங்கறதே மறந்துட்டான் பாக்குறது எல்லாம் ஏதோ சின்ன குழந்தைய மாதிரி அவன புரிஞ்சுக்கவே முடியல இப்பதான போட்டேன் இன்னும் சார்ஜ் ஆகல போதும் போதும் இல்லண்ண ஒரு பாயிண்ட் கூட ஏறல ஒரு 10 நிமிஷம் போயா பிளீஸ் வேற எங்கயாவது போய் போட போ என்னமா சரியா சொல்ல அவனுக்கு நீ நேரம் சரியில்லைண்ணா முடிய பாரு இல்லன்னா அவன் உங்ககிட்ட வந்து மோதுவானா என்ன திமுரு பத்தியோட அவளுக்கு பத்தி அவனுக்கு தெரியல அதான் இப்படி வாழாட்டுறான் கொஞ்சம் அதிகமா போட்டுறத கத்துவாங்க அவனுங்களுக்கு ஏழர ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிற சனி உள்ள பூந்துட்டா எப்படிதான் சரி பண்ணிடுவான் என்ன பிரச்சனை வேணுமா என்ன ஆ
இனிமேல நாங்க நிம்மதியா குடிக்கலாம்ல, பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டீங்களா? சாப்பிடு, என்ன விட்டுடு தலைவா. ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுல, தம்பிகளுக்கும் பயில்வானுக்கும் ரெண்டு பச்சை மட்டும் கூட. ஏன்னா உலகனா, நீ எங்க வேணாலும் போய் சார்ஜ் போட்டுக்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணா நாம ஆரம்பிக்கலாம். ஆமா அல்ல தம்பி, நீங்கள சிங்கமா. எங்க ஊர்ல இதுக்கு பேரு வீரன்னு சொல்லுவாங்க. ஓடாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிளி இதுக்கு மேல ஊத்தாத போதும், வாங்க. தம்பி நீ சிங்கம்டா. சரி, நான் சிங்கம், நீ அசிங்கம். அண்ணா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, அது வரைக்கும் நான் ஓடுறேன். அதெல்லாம் இல்ல, டென்ஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு ரெண்டு பேருக்கு ஜாஸ்தி ஊத்திட்டேன். வண்டி ஓட்டினா உங்க டென்ஷனும் குறையும். கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க, நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்தது எழுப்புறேன். சரி, என்னடா உலகனாதா, இத பார்த்து பயந்துட்டியா? கொஞ்ச நேரம் ஃப்ரீயாருடா. இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, பாக்குறியா? டேய் கிளாஸ் தொடரா. அண்ணா போலாமா? போலாம். என்ன மாப்ள, நான் வண்டி ஓட்டுறத பார்த்து உனக்கு பயமா இருக்கா? ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே வரலாம்ல. சே, யாரும் பேசாம இருந்தா எனக்கு தூக்கம் வரும். இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஆமா, இது சின்ன குரங்கு மாதிரி இருக்கா? எதையாவது முழுங்கின மாதிரி இருக்காத? ஏதாவது ஒரு பாட்டை பாடு. என்ன ஒரு பெரிய பாடகனாச்சா? கண்ணான கண்மணியே, எப்படி இருக்க? கண்ட இடத்துல எல்லாம் எனக்கு பாட்டு வராது. நடு ராத்திரியில சாராயத்தை குடிச்சிட்டு நீ பண்ற அழும்ப தாங்க முடியல. வேண்டாம் விடு, கொஞ்ச நேரம் நீ தூங்கிக்க. ஏய் வண்டியில அவ்வளவு ஸ்பீடு இல்லையாடா. லோடு இருக்குல்லண்ணே, லோடு இருக்குல்ல. என்ன ஸ்பீடு எப்படி இருக்கு? சும்மா அதிருதுண்ண. அண்ணே வண்டி நிறுத்து. அண்ணே விளையாடாதீங்க. அண்ணே எப்படி இருக்கு? நேத்து நீ உன் கார்ல பண்ணல, முரட்டுத்தனமா வண்டி ஓட்டும் போதே சொன்னல, அத நீ கேட்கல. அண்ணா அண்ணா, எப்படி போவோம்? எப்படி போறது? நீ எந்த ரூட்ல போயிருக்க? வழியே மாறி போயிருக்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அட பாவி, உயிரே போயிருக்குமே. இது இது எந்த இடம்? இது எந்த இடமா இருந்தாலும் நல்ல இடம். அப்படித்தானே உலகனா சார், கொஞ்சம் இறங்கி வந்து பாருங்க.
டாய்லெட்டுக்குள்ள இருக்கு. வாங்க சார். நீங்க இதுக்குள்ள போங்க. நீ அவருக்கு தெரியாம வண்டி எடுத்து ஓட்டுற. டேய் இப்படிதான் கத்துறே. எனக்கு வேண்டாம். பாத்ரூம் போயிட்டியா? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? தனியா போய் ரூம் எடுத்துக்கிறேன். நம்ம மூணு நாலு மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். எதுக்குடா அவன் கூட சுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர வழிய பாரு. என்ன சார் இது? உங்களால 30 கிலோமீட்டர் அதிகமா ஓட்ட வேண்டிய வரலையா? இது டீசல் காசுக்கு. சரி, இன்னொரு 100 ரூபாய். இது போதும், இது போதும். நாமளும் சேர்த்து டீசல் போடுறோம். அதை மறந்துட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க. டெக்கிலே அந்த பேக் எடுத்துக்கோ. விளையாட்டு பிள்ளைடா. 100 ஆச்சு. நாங்க உலகநாதனுடைய ஃப்ரெண்ட் இருந்தா என்ன? கதவை தட்டிட்டு வர வேண்டாம். பாதி தூக்கத்துல நான் பயந்து போயிட்டேன். மதுரையில டாக்டர் கிடைக்கல. நீ அர்ஜென்ட் சொன்னதால வண்டிய நானே ஓட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ். ஒரு 5 நிமிஷம் இப்ப ரெடி ஆயிருவேன். இல்ல இல்ல, நீ போய் ரெடி ஆகு. தட்ஸ் பெட்டர். இங்க ஒண்ணும் குடிக்காம இருக்கிறதா நல்லது. இல்லனா தேவையில்லாத நோயெல்லாம் தேடி வந்துடும். எங்க போறேன்னு சொன்னா? நான் தான் சொன்னேன் உன் ஊருக்கு. ஹலோ விடு. ஹலோ, கதவு திறந்த வந்ததும் குறுக்கு புத்தியை பயன்படுத்துறியா? கதவு திறந்து சொல்லல. பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன்டா. 7 வருஷம் உன்னாலதான். கதவு திறந்த ஒரு நாள் கூட எனக்காக கஷ்டப்பட முடியாதுல்ல. கதவு திறந்து சொல்றல. இதுக்கு மேல ஓவரா நக்கல் பண்ண உட்கார்ந்தது உட்கார்ந்ததுதான். ரேடியோ உட்கார வச்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியல? கதவு திற. நான் வரேன். இங்க பாரு, அவனுக்கு எதுவும் பண்ணிடாத. கதவை தர, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கதவை தர சிவா, கதவை தர, கதவை தர சிவா. என்னவோ என் பேர் தெரியாத மாதிரி நடிச்ச. இப்ப எப்படி பேசுறதுக்கு? உன் நண்பன் எல்லாத்தையும் சொல்லிருப்பான்ல. ஏ, அவன் காலக்கடனை கழிச்சிட்டு இருக்கான்டா. உனக்கு வேற வேலை இல்ல, இங்க வா. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகல உலகநாதா. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல அவனுடைய குடும்பத்தை பத்தி. லதாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. இங்க அவன் வந்திருக்கிற மேட்டர் அவன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பமே பிரிஞ்சு போயிடும்.
டாக்டருக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு சரியா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அவன் சொல்லியிருக்கான். எந்த ஒரு பொண்ணாலையும் மன்னிக்க முடியாத தப்பத்தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், இவனையும் அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு போய் அவன் ஃபேமிலியும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இவனுக்கு பதிலா வேற யாராவது கூட்டிட்டு போய் குற்றவாளியும் ஒத்துக்க வச்சுக்கலாமே. அப்ப சார் தான் எல்லா சூழ்ச்சியும் பண்றதா? நான் யாரையும் கொலை பண்ணலங்கிறதுனாலதான் அவகிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சேன். அதை மட்டும் பொய்னு சொல்லி அவகிட்ட அந்த தப்ப மறைச்சு இன்னொரு தப்ப பண்ண விரும்பல. வாழற காலம் முழுக்க அந்த பொய்ய மறைச்சு வாழணுன்றது இல்லைய எண்ணம். எல்லாத்தையும் மேல இருக்கிற ஒருத்தன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் பாத்துட்டு இருக்கிறான்ற பயம் உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு இல்லையா? டாக்டர் நீங்க இடையில வராதிங்க, நான் பிரச்சனை பண்றேன் ஒண்ணு இல்ல. அவன் என்ன நினைக்கிறான், நான் அவனை கொல்ல போறேன்னு, அது அவனோட குற்றமுள்ள எண்ணம். என்னோட செல்ல பொண்ணுக்கு நான் யாரையும் கொல்லலன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சாவன். மாப்ள, இந்த கார்ல போகும்போது எனக்கு ஏதோ பிளேன்ல ஏறி இருக்கிற மாதிரி இருக்கு. பிளேன்ல ஏறி இருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் ஏதாவது பேசலாமேன்னு. டாக்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? நான் கல்யாணமே பண்ணிக்கல, அப்புறம் எப்படி குழந்தை இருக்கும்? இல்ல காரு முழுக்க நாய்க்குட்டிகளோட பொம்மையா இருக்குல்ல, அதான் கேட்டேன். என்னோட பொண்ணுக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்லுவாங்க, பாம்ரேனியன் நாய்க்குட்டி, அது ஒண்ணு அவகிட்ட இருக்கு. போகும்போது அவன் நம்ம வீட்டுல இருப்பான். எங்க வச்சு ஒரு முடிவு பண்ணலனா இவன் வாழ்க்கை பூரா வந்துகிட்டே இருப்பான். நீயும் கூட வாடா, என்ன தனியா விட்டுறாத. டீ குடிக்கலனா என்ன, சாராயம் குடிக்கலாம்ல டாக்டர். நல்ல நாட்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு தயார் பண்ண வைட்டமின் சாராயம் இது. உங்களோட பிராண்டி விஸ்கி எல்லாம் இதுக்கு முன்னாடி தோத்து போயிடும். ஒரு 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 300 ரூபாய் கூட. என்ன பண்ற? நான் எழுதுனதுக்கு அப்புறம் பாரு. உங்களோட பேரை என்கிட்ட சொல்லவே இல்லையே. இவரும் அங்கதான் வராரு, நாங்க பின்னாடி கார்ல வரோம். அப்படியா? இந்த காரை வச்சுக்கிட்டு எங்க ரோட்டுக்கு வந்தா அப்புறம் உங்களோட கார் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எங்க பள்ளமேடு கொஞ்ச நஞ்சம் இல்ல, லாரியே இங்க வரதுக்கு தத்துக்கணத்தம் போடும். டாக்டர் என்னோட வீட்டுக்கு வரதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் இப்ப இந்த ஜீப்பை எடுக்கிறேன், இதே இடத்துல உங்க காரை நிறுத்துங்க டாக்டர்.
அஞ்சாறு நாள்ல இந்த ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. இது வண்டி போற பாதை தானே? டாக்டருக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு பெரியவங்க சொல்லலையா சொர்க்கத்துக்கு போற வழி இப்படிதான் ஏடாகுடமா இருக்கும்னு? அதுலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா என் வீடும் ஒரு சொர்க்கமா இருக்குது. அது இப்ப தரமட்டமாயிடுச்சு. அத சரியாக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடவுளோட ஒவ்வொரு திருவிளையாட்டிலையும் ஒரு கல்லுல ரெண்டு மக விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ எங்க கல்லே இல்லாம ரெண்டு மாங்கா வந்து விழுந்திருக்கு. இந்த ஆட்டத்தையும் மேல இருக்கிறவன் தான் நடத்துறான். அலெக்ஸ் வர்கீஸ், ஹெட் கான்ஸ்டபிள் வர்கீஸ் ஜோசப்போட ஒரே பையன். உன்ன எனக்கு தெரியாது நினைச்சட பண்ணாட. என்னடா முறைச்சு பாக்குறேன்? பாத்துட்டு இருந்த இப்ப மொத்தமா நம்ம போய் சேர்ந்துருப்போம். கீழே 5000 அடி பள்ளம், அவ்வளவுதான் மொத்தமா அம்பேல் ஆயிருப்போம். என்ன பாக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு. உங்களோட அந்த பழைய நட்பு இப்பவும் இருக்குல்ல? இவனுக்கு நீ தான் எல்லா ஐடியாவும் கொடுக்கறல்ல? எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஒருத்தனை தூக்குனா இன்னொருத்தன் தானா வந்து விடுவான்னு. இப்ப நீ எங்க போய்கிட்டு இருக்க? இப்படி குடிச்சிட்டுதான் வண்டி ஓட்டு வேணா? வண்டி நிறுத்து. கொல்லதானா கூட்டு போயிட்டு இருக்க? இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்? போலீஸ்காரங்க என்ன பிடிக்கும் போதே நினைச்சா? விடுதலையாகி வரும்பொழுது உங்க ரெண்டு பேரையும் அப்படியே குத்தி கொல்லணும்னு அரிஷங்கள் ஓடும்போது மனசு மாறிடுச்சு. மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம்னு புத்தர் சொல்லியிருக்காரு. ஜெயில இருக்கும்போது நிறைய கெட்டவங்களுக்கு நடுவுல நான் ஒரு நல்லதை கத்துக்கிட்டு இருக்கேன். குற்றம் செஞ்சவன் நிச்சயமா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதானே நியாயம் இல்ல? ஆனா தப்பு பண்ணாதவன தான் கடவுள் தண்டிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் எனக்கு ஏன்னு புரியல. என்ன பண்றது, இதெல்லாம் அவனோட விளையாட்டு. போதும், நீ குடிச்சிட்டு போதும். ஏய், எனக்கு எதுவும் ஆகாதுரா. வேண்டாம்னு சொல்றான்ல. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்து ஊதுருவாங்க தானே? ம் ம் என்ன பண்ற? வண்டியை நிறுத்து. நிறுத்தலண்ணா, நீங்க ரெண்டு பேரும் என்ன குதிச்சிருவீங்களா? நான் வண்டியை நிறுத்தவே போறதில்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
அலெக்ஸ் வா எழுந்துரு. நல்ல வலி இருக்கும் போல இருக்க. உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் மாறிடுச்சா? இந்தா கையில் இருக்கிற பேண்டேஜ். சூடு இல்லல்ல, இந்த பாத்திரத்துல சூடு நிக்க மாட்டேங்குது. அந்த கடைக்காரனோட கஞ்சி சூடு இல்லனா பின்ன பழைய கஞ்சி தான். சரி சொல்லு, எங்களை எதுக்காக கொல்லாம விட்ட? அப்படி கொலை பண்றதுக்காகவா உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்? ரெண்டு அடி அடிச்சு என்னோட பழி அங்கேயே தீத்துக்கணும்னா நான் அதை அப்பவே செஞ்சிருப்பல்ல. என் பொண்டாட்டி புள்ள இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். உங்க பயத்தையும் கோழத்தனத்தையும் பார்த்து தான் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ண. ஆனா நான் உங்களை வெறுப்பேத்துறது உங்களுக்கு தெரியவே இல்லை. தப்பு எல்லாம் எங்களுதான். அன்னைக்கும் இன்னைக்கும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கமும் எங்களுக்கு இல்லை. ஹெட் மாஸ்டர் மேஜையில இருந்து பணத்தை திருடினதும் ஆனந்திய கிணத்துல தள்ளி விட்டதும் நாங்க தான். எல்லாத்தையும் தொடங்கி வச்சது நான் தான். சயின்ஸ் லேப் கட்டுறதுக்காக எல்லா பசங்க கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணாங்க. இப்ப நான் போடுற சம்ம எல்லாரும் நல்லா கவனிங்க, புரியுதா? இது போட்டா நல்ல மார்க் கிடைக்கும். இங்க பாருப்பா, டீச்சர்ஸ் ரூம்ல போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வா. இப்ப எல்லாரும் இந்த சம்ம கவனிங்க. சரி, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நாங்க சும்மா
இவ்ளோ காசு எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? அது அது வந்து சைக்கிள் வாங்குறதுக்காக எங்க அப்பா கொடுத்தாரு. இது ஸ்கூல்ல இருந்து தான எடுத்தே. எனக்கு தெரியும். நான் இப்போ இப்போ சொல்றேன் பாரு. ஏய் எதுக்குடா இப்படி ஓடி வர? அள்ளு போடா. என்னடா ஆச்சு? ஆனந்தி 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 நான் தான் உங்க வீட்டுல பணத்தை வச்சேன். ஒண்ணுமே செய்யாத உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக எங்க அப்பா போட்ட திட்டம் அது. போதும். நீ சொன்ன நான் எந்த கோர்ட்ல வேணாலும் இதை வந்து சொல்லுவேன். எதுக்கு? எல்லாத்தையும் நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இனிமே எதுக்கு? என்ன சிவா திடீர்னு மூட் அவுட் ஆயிட்ட? நீ சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். என்ன உலக பின்ன பேசினா முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? என் ஒய்ஃபையும் மகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் கையால செஞ்ச கோழி பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். இங்க இருந்து பிரியாணி கட்டிட்டு போறதுக்குள்ள அது கெட்டு போயிடும். யாரும் சாப்பிட முடியாது. என்ன சிவகுமார், நேத்து வரைக்கும் சிங்க மாதிரி அத்தனை பேரையும் மிரட்டிக்கிட்டு இருந்த நீயா இது? இல்ல எங்க மேல இருந்த கோபம் இன்னும் தீரலையா? வேணும்னா ரெண்டு பாட்டில் வாங்கி அடி, இல்லன்னா ரெண்டு திட்டு திட்டு, இல்லன்னா மனசார அடி. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போறோம். ஐயோ ஐயோ
ஐயோ பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது புரியல ஐயோ சிவகுமார் என்ன சொல்லுங்கடா சொல்லுங்க என் பொண்டாட்டியும் பொண்ணாக கிடக்குறாங்க பாருங்க நீ சொன்னலடா நீ சொன்னல உண்மைய சொல்றன்னு சொல்றா அவளோட அப்பா யாரையும் கொலை சொல்றா நீ தான் கொண்ட சொல்றா நீ சொன்னல நீ என்கிட்ட சொன்னல எல்லாத்தையும் பேசி சரி பண்றனு சொல்லு என் மகளுக்கு எல்லாம் தெரியட்டும் அவ அப்பா யாரையும் கொலைன்னு சொல்லு அவளோட அப்பா கொலகார இல்லன்னு சொல்லுடா சொல்லு சொல்லுங்கடா சொல்லுங்க அவ அப்பா சொல்லுங்கடா சொல்லுங்க சொல்ல சொல்லுங்கடா ஆனந்தியை கொலை பண்ணல என்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டேன் இப்ப நீங்க இல்லாம தான் அம்மாதா சண்டைய அடுத்த நாள் காலையிலேயே காய்ச்சல் அடிச்சு கிடந்த அந்த குழந்தைய தூக்கிட்டா வீட்டுக்கு போயிட்டா அங்க போனதும் யார்கிட்டயும் பேசாம ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா சிவகுமார் போய் கூப்பிட்டு கதவை திறக்கல அப்புறமா கதவை உடைச்சிட்டு போய் பார்த்தா அவ இப்படி பண்ணிக்கிட்டாப்பா பண்ணிக்கிட்டா ஐயோ குழந்தை இறந்தது காய்ச்சலால தானே டாக்டர் சொன்னாங்க குழந்தை இறந்து போனது தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு செல்வியும் என்ன பண்ண போறேன் உடம்ப கெடுத்துக்காத உள்ளவா ஐயோ என்னால முடியல எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளவு பொய்ய சொன்னா அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருந்திருக்கான் அதனாலதான் அதான் நம்மளுக்கு கூட்டு வந்திருக்கான் இங்க பாருங்க இனி இங்க இருக்கிறது நல்லதா படல அவன் ரொம்ப கோபத்துல இருக்கான் உங்களை பார்க்க பார்க்க இங்க பிரச்சனை அதிகமா தான் ஆயிட்டு இருக்கோம் வாங்க சீக்கிரம் அங்க இருந்து போயிடலாம் வாங்க போங்க இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம்
சைக்கோ மாதிரி ஆயிட்டா. சிவா வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. இது
जीवन चिव तंगी को உங்க ரெண்டு பேரியோ அதே குழியில போதைக்க தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குடா போங்க, இங்க இருந்து போங்க. என்னோட மனசு மாறிறதுக்குள்ள ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. போங்க போங்க போங்க.